மாட்டிக்கிட்டான் திருட. ரொம்ப நாள் முன்னாடி பேர் போட்ட ஒரு சம்பவம். ஒரு ஊர்ல திருடுகளோட தொல்லையால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. தினமும் யாராவது ஒருத்தங்களுடைய வீட்டுல திருட்டு நடந்துகிட்டே இருக்கும். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க மக்கள் நிறைய வேலைகள் தேடி பார்த்தாங்க. ஆனா திருடுங்களோட மூலிக்கு முன்னாடி அவங்களுடைய திட்டம் எல்லாம் வேலை செய்யாம போயிடும். அட கடவுளே, ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு? திருட்டு பசங்க ஒரு சாமான்களையும் விட்டு வைக்கல. என்னோட எல்லா சொத்துக்களும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? எங்களுக்கு கிராமத்துல நடக்கிற திருட்டுகளால ரொம்ப கவலையா இருக்கு. எங்களால எங்க பொருட்களை பாதுகாக்க முடியல. நாம ஒரு காவலாளிய வச்சுக்கணும். ஒருவேளை காவலாளிய வச்சுக்கிறதுனால திருடன் திருடாம இருப்பான். ஆமா ஆமா, இது ஒரு நல்ல யோசனை. நம்ம காவலாளிய வச்சுக்குவோம். இன்னையில இருந்து நம்மளோட வீடுகளை பாதுகாப்பா பாத்துப்பான். கவனமா இருங்க, கவனமா இருங்க, கவனமா இருங்க. அட கடவுளே, இன்னைக்கு திருடர்கள் என்னோட வீட்டையும் காலி பண்ணிட்டாங்க. இப்ப எங்க நிலைமை என்ன ஆக போறது? இப்ப எங்க பசங்க என்ன சாப்பிட போறாங்க? இப்போ நாங்க கிராமத்துக்காரங்க மேலதான் நம்பி வாழணும். நான் போய் கிராமத்து மக்களோட இத பத்தி சொல்றேன். என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? என்ன சொல்றது நண்பர்களே, இன்னைக்கு ராத்திரி திருடர்கள் என் வீட்டையும் திருடினாங்க. என் வீட்டுல இருக்கிற எல்லா சாமான்களும் கொண்டு போயிட்டாங்க. அட கடவுளே, கிராமத்துல என்ன எத்தனை நாளைக்குதான் இந்த திருட்டுகள் நடக்க போறது? நம்ம காவலாளிய வச்சுக்கிட்டோம், ஆனா கிராமத்துல திருட்டுகளோட பேச்சே நிக்க மாட்டேங்கிறது. ஒருவேளை அந்த காவலாளி தான் இந்த திருடுகளை பண்ணிருப்பானோ? இல்ல இல்ல, காவலாளி இந்த வேலை பண்ணிருக்கிற வாய்ப்பு இல்ல. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றது? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நான் ஒரு நாயை வளர்க்கறேன், அப்போ திருட்டுகள் நடக்காம இருக்கும். ஆமா ஆமா, நீ சரியா சொன்ன. திருடன் வந்தானா, நாய் குலைச்சு நம்மளோட வீட்டை காப்பாத்தும். சரி, இப்போ போய் ஒரு நாய்க்குட்டிய தேடி கொண்டு வரேன். பாரு, என்னோட நாய்க்குட்டி எவ்வளவு பெருசாயிடுச்சு. இப்போ திருட என்னோட வீட்டுல அடி வைக்க நடங்குவான். கிராமத்துக்காரங்க நாய்களை வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திருடனோட மூளை கிராமத்துக்காரங்களை விட வேகமா முன்னோக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சது. திருட அவனோட சில முயல்களை கொண்டு வந்தான். கிராமத்துல அந்த நாய்களுக்கு முன்னாடி அந்த முயல்களை விட்டுட்டான். நாய்கள் அந்த முயல்களோட பின்னாடி போய் போய் கிராமத்தை விட்டு தூரமா வந்துடுச்சு. இதுக்கு நடுவுல திருடன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். அடுத்த நாள் பொழுது விடுஞ்சதுமே ஷாமு திரும்பவும் ஆச்சரியம் அடைந்தான். அட கடவுளே, நான் திரும்பவும் ஏமாந்து போயிட்டேன். திருடன் என்ன மொத்தமா அழிக்காம விடமாட்டான் போல தெரியறதே. ஷாமு, இப்போ என்னாச்சு? இப்போ எதுக்காக புலம்பிட்டு இருக்க? வீட்டுல திரும்பவும் திருட்டு நடந்து போச்சு. இப்போ நம்ம நாய்க்குட்டியும் வளர்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் திருட்டு நடந்துடுச்சு. இப்போ நம்ம கிராமத்து பக்கத்துல இருக்கிற மாஸ்டருக்கு இந்த விஷயம் சொல்லலாம். சொல்ல முடியாது. அவங்க இந்த திருடர்களை பிடிக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்க. ஆமா ஆமா, சரி, நம்ம எல்லாரும் அவங்க கிட்ட போலாம். வணக்கம் வணக்கம் மாஸ்டர் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். இவ்வளவு பேர் ஒன்னா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? கிராமத்துல எல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்குல்ல? நாங்க திருடர்களோட தொல்லையால ரொம்ப கவலையா இருக்கோம். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க நிறைய திட்டங்கள் போட்டாலும் எதுவும் வேலை செய்யாம போச்சு. பயிர்களை அறுவடை செய்ய போறோம். எங்களுக்கு அதை காப்பாத்த ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நாங்க அதை காப்பாத்த ஏதாவது ஒரு வழி தேடாட்டா, அப்போ திருடன் திரும்பவும் திருடிட்டு போயிடுவான். ஓஹோ, நீங்க கவலைப்படுறதுக்கு இதுதான் காரணமா? ஆமாங்க மாஸ்டர் ஐயா. இப்போ நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. ஒருவேளை நீங்க எங்களுக்கு உதவி பண்ணலனா, அப்போ நாங்க இந்த கிராமத்தை விட்டு போக நிலைமை வரும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடுறேன். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, அதை வச்சு திருடர்களை பிடிக்க முடியும். ஆனா இந்த திட்டத்தை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அப்படியே பண்றோம். நீங்க எப்போ உங்க வீட்டுல தானியங்களை வைக்கிறீங்களோ அப்போ அந்த பைகளுக்கு கீழே சின்னதா ஒரு ஓட்டையை போட்டு வைங்க. போதும்,
நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திருட அவனாகவே மாட்டிக்க போறோம். சரிங்க மாஸ்டர் ஐயா, இப்போ நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். மாஸ்டர் ஐயா எப்படி சொன்னாங்களோ நாம அப்படியே பண்ணிட்டோம். மாஸ்டர் ஐயா சொன்னபடிதான் அந்த திருட மாட்டிக்க போறா. கடவுளே, இப்போ நான் நாசமா போயிட்டேன். திரும்பவும் திருட்டு நடந்து போச்சு. திருடனையும் பிடிக்க முடியல. மாஸ்டர் ஐயா எங்களை நல்லா ஏமாத்திட்டான். திருடனும் மாட்டிப்பான்னு அவங்க தானே சொன்னாங்க. ஆனா இப்போ திருட்டு நடந்தது, திருடனையும் பிடிக்க முடியாம போச்சு. மாஸ்டர் ஐயா கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன். மாஸ்டர் ஐயா, என் வீட்டில் திரும்பவும் திருட்டு நடந்து போச்சு. அந்த திருடனையும் பிடிக்க முடியல. நீங்க தானே சொன்னீங்க திருடன் தன்னாவே மாட்டிப்பான்னு. ஏன் கூட வாங்க. வணக்கம் மாஸ்டர் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர் ஐயா, இந்த அறையில இருந்து தான் திருடன் தானியங்களை எடுத்துட்டு போனான். அப்படியா? இப்போ பாரு, நிலத்து மேல தானியங்கள் கீழே விழுந்திருக்கும். அந்த தானியங்களை பார்த்துக்கிட்டு முன்னோக்கி போங்க. சரிங்க மாஸ்டர் ஐயா. அட, இந்த தானியங்களை எத்தனை தூரம் தான் தேடி போகிறது? இப்போ நான் அதையும் வந்துடுச்சே. இப்போ திருடு இருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிக்கிறேன். அட, அங்க பாருங்க, இந்த நதிக்கு அந்த பக்கம் சில பறவைகள் தானியங்களை சாப்பிட்டுட்டு இருக்கு. வாங்க அங்க போலாம். சரிங்க மாஸ்டர் ஐயா. அடட, இது அதே தானியங்கள் தான். இப்போ திரும்பவும் இதை பின்தொடங்கி போலாம். சரிங்க மாஸ்டர் ஐயா. இப்போ கிராமத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ இந்த தானியங்கள் அந்த வீட்டை நோக்கி இருக்கு. ஓஹோ, அப்படியா? இதுதான் அந்த திருடனோட வீடு. வாங்க போய் அந்த திருடனை பிடிக்கலாம். அட, இவன் நம்மளோட காவலாளியாச்சே. புடிங்க புடிங்க, அவனை புடிங்க, அவன் தான் திருடன். அப்போ நீ தானா அந்த திருட? காவலாளியா இருந்துகிட்டு எதுக்காக திருட்டு வேலைகளை செஞ்ச? எனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு. அத வாங்க, என்கிட்ட காசு கம்மியா இருந்துச்சு, அதனாலதான் நான் திருட ஆரம்பிச்சேன். இப்போ நீ ஜெயிலுக்கு போக போற. அங்க உன்னோட கெட்ட பழக்கங்கள் எல்லாம் உன்ன விட்டு போயிடும். வேண்டாம் வேண்டாம், என்ன மன்னிச்சிடுங்க. இப்போல இருந்து நான் திருட மாட்டேன், சரக்கு கூட அடிக்க மாட்டேன். மாஸ்டர் ஐயா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால தான் இந்த திருடனை பிடிக்க முடிஞ்சது. இப்போ நாங்க நிம்மதியா இருப்போம். எல்லா நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. இந்த கதையை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ் முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.